ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா அக்பர் பீர்பால் கதை தான். அதாவது போலியாக தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அரசவையில் அக்பர் ஒரு கேள்வியை கேட்டார். அது என்னவெனில், சிறந்ததாக கருதப்படுவது உண்மையான பொருளா அல்லது போலியாக தயாரிக்கப்படும் பொருளா என்று கேட்டனர். அரசவில் எல்லோரும் உண்மையான பொருள்தான் உயர்ந்தது, மதிப்பு மிக்கது என்று கூறினர். பீர்பால் மட்டும் போலிக்குத்தான் மதிப்பு அதிகம் என்று கூறினார். பீர்பால், நீ எப்பொழுதும் ஏட்டிக்கு போட்டியாகவே பதில் சொல்லுகிறாய். எல்லாருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கையில் உன் கருத்து மட்டும் வேறு மாதிரியாக இருக்கிறது. நீ சொன்னது சரி என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார். பீர்பாலும் இதை சரி என்று ஒத்துக்கொண்டார். மறுநாள் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் கலைஞன் ஒருவனை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவனிடம் அழகான மணல்கள், காய்கறிகள் இவற்றைப் போல் தயாரித்து தருமாறு கூறினார். அவனும் சில நாட்கள் கழித்து அழகான மணல்கள் போலவும் காய்கறிகள் போலவும் தயாரித்து கொண்டு வந்தான். அவைகளை பார்த்த பீர்பால் வியப்படைந்தார். உண்மையான பொருட்களை விட இவைகள் அழகாக இருந்தன. பீர்பால் மறுநாள் அந்த பொருட்களுடன் அவனை அரசவைக்கு வருமாறும் அதன் விலை என்னவென்று கேட்டால் 1000 பொற்காசுகள் என்று சொல்லுமாறும் கூறினார். கலைஞன் சென்ற பிறகு தோட்டக்காரன் ஒருவனை அழைத்து வருமாறு கூறினான். அவன் வந்ததும் அவனிடம், நாளைய தினம் 1 கூடை நிறைய பூக்களும் பழங்களும் அரசவைக்கு கொண்டு வந்து அரசருக்கு கொடுக்க வேண்டும் என்றார். தோட்டக்காரனும் சரி என்று கூறிவிட்டு சென்றார். மறுநாள் பீர்பாலின் ஏற்பாட்டின்படி முதலில் கலைஞன் வந்து தான் செய்து கொண்டு வந்திருந்த மலர்களையும் காய்களையும் காட்டினான். அதை பார்த்து மகிழ்ந்த அரசர், அற்புதம், உன் திறமைகளை பாராட்டுகிறேன், இந்த பொருளுக்கு என்ன விலை கேட்கிறாய் என்றார். கலைஞன் பீர்பால் சொல்லி கொடுத்தவாறு 1000 பொற்காசுகள் கேட்டான். அக்பரும் அவன் கேட்டதை கொடுத்தார். அவன் சென்ற பிறகு தோட்டக்காரன் வந்தான். தான் கொண்டு வந்திருந்த பழங்களையும் காய்கறிகளையும் அக்பர் முன்னால் வைத்தான். முதன் முதலாக என் தோட்டத்தில் விளைந்தது, தங்களுக்கு காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் தோட்டக்காரன். அக்பர் அவனுக்கு 100 பொற்காசுகள் கொடுக்குமாறு உத்தரவிட்டார். தோட்டக்காரன் சென்ற பிறகு பீர்பால் எழுந்து, அரசே, சில நாட்களுக்கு முன் நாம் பேசி கொண்டிருந்த பொழுது தாங்களும் மற்றவர்களும் உண்மையான பொருள்தான் விலை உயர்ந்தது, மதிப்பு மிக்கது என்று கூறினீர்கள். நான் செயற்கையாக செய்யப்படும் பொருளுக்குத்தான் மதிப்பு அதிகம் என்று கூறினேன். தாங்கள் அதை நிரூபிக்குமாறு கூறினீர்கள். தாங்கள் செயற்கையாக செய்யப்பட்ட பூக்களுக்கும் காய்களுக்கும் 1000 பொற்காசுகள் கொடுத்தீர்கள். அதே நேரத்தில் இயற்கையான பூக்கள் காய்கறிகளுக்கு 100 பொற்காசுகள் தான் கொடுத்தீர்கள். இதிலிருந்து எது மதிப்பு மிக்கது என்பதை தாங்களே அறிந்திருப்பீர்கள் என்றார் பீர்பால். மன்னனும் பீர்பாலின் கூற்றை ஒத்துக்கொண்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டோரியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.